அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய மலையாள படங்கள் வர ஆரம்பிக்குது. டப் பண்ணாமல் டைரெக்டாக அதே லாங்குவேஜ்லேயே வர ஆரம்பிக்குது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. அப்படி ஏதாவது படங்கள் வந்தாலும் மேக்ஸிமம் தெலுங்கு படங்கள் டப் பண்ணி தமிழில் டப் பண்ணி வரும். ஆனால் இப்போ வந்து டைரெக்டாகவே மலையாள படங்கள் அதே லாங்குவேஜ்லேயே வருது. ஏன்னா அவங்கள எடுக்கிற கதைகளும் தேர்வு செய்கிற அந்த பிளாட் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிம்பிளாகவும் இருக்குது. அதனால் இங்கே நிறையா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த படங்கள் வந்து இப்போன்னு இல்லை, 80s இதேமாதிரி படங்களை எடுத்தவர் தான் டைரக்டர் ஃபாசில். இவரோட கதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதை புத்தக தொகுப்பு எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கதையாக படிச்சுட்டு வர மாதிரி தான் அவரோட படங்கள் இருந்தது. முக்கியமாக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 1985 பூவே பூச்சுடவான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீரோ பேஸ் பண்ணிலாம் கிடையவே கிடையாது. ஒரு பாட்டி ஒரு பேத்திக்குரிய நடுவில் இருக்கிற பாசம் அவங்களுக்குரிய உறவு இதை அழகாக காமிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பூவிழி வாசலிலே பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, பொம்முக்குட்டி அம்மாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஹீரோலாம் கிடையாது. அதாவது ஒரு குழந்தைய இழந்த தம்பதிகள் ஒரு ஸ்டேஜில் இன்னொரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. ஸோ மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற டைமில் அந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா வந்து தேடி வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது கதை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்ற வேலைன்னு சொல்லி ஒரு ராங் கால் வருது. அதன் மூலமாக நடக்கிற சம்பவங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நகைச்சுவையாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான படங்கள், சொல்லப்போனால் சந்திரமுகி இருக்குல்ல, அது எத்தனை லாங்குவேஜில் எடுத்துட்டாங்க, அதோட முத வெர்ஷனே எடுத்தவர் பாசில் தான் மலையாளத்தில். அதை விட ரொம்ப சூப்பர் ஹிட்டான காதலுக்கு மரியாதை எடுத்தவரும் பாசில் தான். ஸோ இந்த 85 95 வரைய அருமையான படங்களாக கொடுத்துட்ருந்தார் பாசில். அவர் அந்த டைமிங்கில் வந்து எந்த படம்னாலும் யூடியூப்பில் பார்க்கலாம், இப்போயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பாடல்கள்லாம் இன்னும் அருமையாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த பூவிழி வாசலில் வர சின்ன சின்ன ரோஜா பூவேங்கிற பாட்டெலாம் ஏசுதாஸோட வாய்ஸில் கேட்கும்போது ஒரு தாலாட்டு பாடத்துலேயே கேட்குற மாதிரி தான் ஆக்சுவலாக. அது தாலாட்டு பாட்டு தான், ஒரு மன வருத்தத்தோடு பாடுற பாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே படத்தில் ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு, அந்த பாட்டு வந்து இளையராஜா சூப்பராக போட்டிருப்பார். அதை விட அந்த மொதல் 4 வரி அந்த கதையவே சொல்லிடும். ஒரு குழந்தை ஒருத்தர்கிட்ட போகுது, தனிமையாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு லேடி வந்து வராங்க அந்த கதையில். ஸோ மூணு பேருக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. இந்த டைமில் ஒரு பாட்டு வருது, ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு, இரு கிளியின் உறவினிலே புது கிளியின் வரவு. அந்த கதையை அதில் அந்த அட்மாஸ்பியரை சூப்பராக லிரிக்கு அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூவே பூச்சுடவா படத்தில் வர பூவே பூச்சுடவா பாட்டு சித்ராவோட முதல் பாட்டு நினைக்கிறேன் தமிழில். அதுக்கப்புறம் சின்ன குயில் பாடும் பாட்டு, நதியாவோட சைக்கிளில் அவங்க சுடிதார் போட்டுட்டு போகிற அந்த பாட்டு வந்து அப்போல்லாம் அவ்வளோ ஹிட்டு. அதுக்கப்புறம் குயிலே குயிலே குயிலக்கான்னு சொல்லிட்டு என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு வர பாட்டு, அதேமாதிரி அதுலேயும் ஒரு கன்னி நவமணின்னு சொல்லிட்டு இளையராஜா அவரோட வாய்ஸில் பாடியிருப்பார், அருமையாக இருக்கும் அதுவும். இன்னொன்று வந்து வருஷம் 16 இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த அதில் இருக்கிற 5 பாட்டுமே பிளேலிஸ்ட்லேருந்து தூக்க முடியாத பாட்டாக இருக்கும்.
பழமுதிர்ச்சோலை உனக்காகத்தான், பூ பூக்கும் மாதம் தை மாதம் அந்த பாட்டு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். அரங்கேற்ற வேலைன்னு சொன்னாலே ஆகாய வெண்ணிலாவே அந்த பாட்டு தான் அருமையாக இருக்கும். கற்பூரம் உள்ளே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூங்காவியங்கிற பாட்டு வந்து யேசுதாஸ் பாடியிருப்பார். உண்மையாகவே அதுவும் ஒரு தாலாட்டு பாட்டுனே சொல்லலாம். இதெல்லாம் வித்தியாசமான படம் ஒன்று கிளி பேச்சு கேட்கவா மம்மூட்டி நடிச்சிருப்பாரு. அதில் வந்து இந்த ஒரு பேய் பாட்டு மாதிரி வரும், ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு மெலடி. அன்பே வா அருகிலேன் அந்த பாட்டு, காதலுக்கு மரியாதையில் சொல்லவே தேவையில்ல. படமே ஒரு வருஷம் 16 மாதிரி. இந்த காதலுக்கு மரியாதையில் எந்த பாட்டுமே மிஸ் பண்ண முடியாது, எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அவர் இயக்கிய கண்ணுக்குள் நிலவு, காதலுக்கு மரியாதை அதே டீம் தான் இது பண்ணியிருக்காங்க, பட்டு இந்த அந்த படம் ஓடலை. அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, அந்த பாட்டு, ஒரு நாள் ஒரு கனவு, ரோஜா பூந்தோட்டம், எல்லாமே சூப்பர் ஹிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 சாங் வந்து ஃபாசில் பிளேசிஸ்னே வச்சுக்கலாம், ஃபாசில் இளையராஜா காம்பினேஷனில். அவ்வளோ அருமையான பிளேலிஸ்ட்டாக அமையும். இதில் எனக்கு ஃபாசில் எடுத்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரேட் படம் வந்து பூவிலி வாசலிலே. ஏன் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு சாதாரண ஒரு மாஸ் ஹீரோவோட படங்கள் டெம்ப்ளேட்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்டு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் தனது அடியாளோட போய் ஒரு கொலை பண்ணுறார். அந்த கொலையை ஒரு குழந்தை பார்த்துரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய இவங்க கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க, என்ன ஆகுதுங்கிறதான் கதை. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, இந்த தனியாக இருக்கிற சத்யராஜ் வந்து அவரும் தன்னோட குழந்தையும் மனைவியும் இழந்திருப்பார். குடிச்சிட்டு ரொம்ப வாழ்க்கையின் விரக்தி அடைஞ்சு தனியாக இருக்கிற அவருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற பாசம் அன்பு, அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு, இது ரொம்ப அழகாக அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட எனக்கு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து ரகுவரன், அவருக்கு வந்து வரும்பொழுது இவரோட இளையராஜாவோட பிஜிஎம் வச்சுருப்பார். அது எப்படி யோசித்தாங்கன்னே தெரியல. அந்த பிஜிஎம் வந்து ஒரே ஒரு வீணையோட ஸ்ட்ரிங்கிலேயே வந்து ஒரு சவுண்டு வரும், அந்த ரொம்ப பயங்கரமான இசையை மீட்டுற மாதிரி இருக்காது. ஒரு வீணையில் ஒரு ஸ்ட்ரிங் அப்படி இப்படி தொட்டு எடுத்தால் ஒரு சவுண்டு வரும் இல்லை, அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. அந்த மாதிரி சவுண்டு தான் இருக்கும், ஆனால் அது அவ்வளோ ஒரு த்ரில்லை கொடுக்கும். ரகுவரன் வரும்போதெல்லாம் அந்த ஸ்ட்ரிங்கை அந்த வீணையோட சவுண்டு வரும் அவ்வளோ யுனிக்காக. இதுக்கு அதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு வில்லனுக்கு அப்படி ஒரு பிஜிஎம் போட்டு நான் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. அப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அதை நீங்கள் நோட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் நிறையா மூமெண்ட்டில் நிறையா பிஜிஎம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து இந்த குழந்தை தூங்கிகிட்ருக்கும், அதை பார்த்து வந்து இவர் படங்கள் நல்லா வரைவார் சத்யராஜ். அது வரையும் பொழுது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிஜிஎம் ஓடும், கிட்டத்தட்ட அது வந்து இந்த மொசாட்டு அவங்களோட வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பிஜிஎம், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தில் வந்து சத்யராஜ் நடிச்சிருப்பார், சுஜிதா நடிச்சிருப்பாங்க. சுஜிதா யாருன்னா நாயகன் படத்தில் வர கமலோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்களா, அவங்க தான். நிறையா மலையாள படங்கள்லாம் அவங்கள பார்க்கலாம். ரகுவரன், அதுக்கப்புறம் பாபு ஆண்டனி. பாபு ஆண்டனியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரோட ஹைட்டு, அவரோட ஹேர் ஸ்டைலு, அந்த வில்லனுக்குரிய ஒரு சில வில்லன்கள்லாம் வந்து ஒரு யூனிக்காக இருப்பாங்க. அதில் எனக்கு இந்த பாபு ஆண்டனி, ரகுவரன், அதுக்கப்புறம் இன்னொரு அந்த வில்லன் பேர் எனக்கு மறைஞ்சி, திருடா திருடாலாம் வருவார், சின்ன கவுண்டர் திருடா திருடாலாம் வருவார். சில வில்லன்கள் வந்து யூனிக்காக இருப்பாங்க, அந்த வகையில் பாபு ஆண்டனியும் சேர்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் பெரிய டயலாக் இருக்காது, கம்மியான டயலாக் தான் இருக்கும், சைலண்ட்டாகவே
அவரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் இல்லாமல் இந்த படத்தில் காரவே ஒரு சின்ன ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கார் அங்கங்கே நின்றும் அதோட அந்த வீல் ஹப்பு வந்து கலண்டுருச்சுனாலே கார் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதை வந்து எடுத்து திரும்ப கழட்டி மாட்டினா கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம்மில் இன்னொரு பிஜிஎம் எது சொல்லணும்னா, அந்த குழந்தை கையில் வந்து ஒரு பொம்மை இருக்கும், அதில் ஒரு ரோப் இருக்கும், அந்த ரோப் இழுத்து விட்டால் ஒரு சவுண்டு வரும்ல, அந்த பொம்மையை பார்த்துருப்போம். அந்த மாதிரியான பொம்மையில் வர சவுண்டே வந்து ஒரு த்ரில்லாக இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்டை வந்து வில்லன் வந்து அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ த்ரில்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிஜிஎம் வந்து இந்த சின்ன சின்ன ரோஜா பூவே அந்த பாட்டோட ஃப்ளூட் வெர்ஷனை வந்து வச்சுருப்பாங்க. வயலின், ஃப்ளூட் வெர்ஷன் இதெல்லாம் வந்து இவங்க அந்த குழந்தையும் சத்யராஜும் அவங்க மீட் பண்ணுற இடங்கள், அவங்க பிரியற இடங்கள்லாம் அதை வச்சுருப்பாங்க. நமக்கு ரொம்ப அப்படியே கனெக்ட் பண்ணிக்க முடியும், நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, கண்டிப்பாக டைம் இருந்தால் வாசிலோட படங்களை யூடியூப்லேயே இப்போ அவைலபிளாக இருக்குது. பூவே பூச்சுடவா, பூவிரி வாசல்லே, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, வருஷம் 16, அரங்கேற்ற வேலை, கற்பூரமுல்லை, கிளிப்பீச்சு கேட்கவா, இந்த மாதிரி நிறையா வரிசையாக படங்கள் ஒரு 10-15 படங்கள் இருக்குது. எதனாலும் சூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓரே அடிக்காது. அவரோட பாடல்களையும் கேடுங்க, படத்தில் வர பாடல்கள் அருமையாக இருக்கும். ஓகே மக்களே, இன்னொரு புத்தகத்துலேயோ வேறு ஏதாவது படங்கள்லேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும், நிம்மதியாக தூங்க. நன்றி, வணக்கம்.